மகர ராசி மகர லக்னக்காரங்க வாழ்க்கையில் வாழ்நாள் முழுக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகர ராசி மகர ராசி மகர லக்னம் ரெண்டுமே லக்ன புள்ளி உங்களுக்கு மகரத்தில் திருவோணத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதேமாதிரி ராசி புள்ளி திருவோணத்தில் உங்கள் நட்சத்திரத்தில் இருந்ததுன்னு வைங்க. திருவோண நட்சத்திரம் அதிதேவதை மட்டும் இல்லாமல் மகர ராசிக்கு மகர லக்னத்துக்குண்டான அதிதேவதைகள் தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மன். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து செம்பட்டி போகிற வழியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மன். மகர ராசி மகர லக்னம் அல்லது தொழில் நிறையா பேர் சரியில்லைன்னு நினைக்கிறவங்களும் இந்த தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மனை வழிபாடு பண்ணலாம் சரிங்களா. அதுக்கடுத்து ஸ்ரீரங்க ரங்கநாதரை வழிபாடு பண்ணலாம். மகர ராசி மகர லக்னத்துக்கு உண்டான தெய்வம் தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மன். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து செம்பட்டி போகிற வழியில் ஒரு 7 கிலோமீட்டரில் இருக்கும் ஸ்ரீரங்க ரங்கநாதர் தெரியும் உங்களுக்கு ஸ்ரீரங்கம். அதுக்கடுத்து இவங்க வந்து யானை வணங்கியுடைய மூலிகையை எப்பயுமே பர்ஸில் இவங்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நான் அடுத்த லைவில் எல்லா மூலிகையும் கூட கொண்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கடுத்து எந்திரம் வந்து பைரவர் எந்திரம் எப்பயுமே இவங்க பாக்கெட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசஞ்சல மனப்பயம் அப்பப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லா பைரவர் எந்திரம் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க தினசரி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் தினசரி சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னா ஓம் ஐயம் ஓம் ஐயம் கிரீம் ஸ்ரீம் சனீஸ்வராய நமக அப்படிங்கிறத மட்டும் டெய்லி காலையில் ஓம் ஐயம் கிரீம் ஸ்ரீம் சனீஸ்வராய நமக 108 முறை சொல்லிட்டு வந்தால் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரையே தெத்துக்குடி ராஜகாளி அம்மனை நீங்கள் பிறந்த கிழமையில் போயிட்டு வாங்க. அப்படி முடியலை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் போங்க. அதுவும் முடியலாட்டி சனிக்கிழமை நாளில் போங்க ரொம்ப நல்லது. எந்திரம் வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது பெரிய லெவலில் நைவேத்தியம் படையெல்லாம் தேவையில்லை. நார்மலாக 3 தீபம் போட்டு மனசார வேணா மட்டும் போதும். மகர ராசிக்கு 3 தீபம் மட்டும் போட்டால் போதும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகும்.